ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் இந்த ஈவெண்ட்டுங்கள் எத்தனையுமே விளையாட வேணான்ற மாதிரி ஒரு ஆகிப்போச்சு. ஃப்ரீ ஃபயரில் கொடுக்குற ஈவெண்ட்டுங்கள் எத்தையுமே ஸ்பின் பண்ண வேணான்ற மாதிரி டென்ஷன் ஆகிப்போச்சு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது முன்னாடி நம்ம சேனலில் எதனால் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஏற்றி வீடியோ பாருங்கள். அது உங்களுக்கு பின்னாடி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்பின் பண்ணால் க்ளோவால் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, 314 டைமண்ட் இருக்குது, நம்ம சுற்றி விடுவோம், கிடைச்சா கிடைக்கிட்டோம், எப்படி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஏன்னா நம்ம தான் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைச்சது இல்லையே. சரி, முதல் முறையாக கிடைச்சிட்டோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்பயுமே நான் பண்ணுறேன் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்ட்ரி ஷாப் வரும், அதில் வாங்குவேன், எலைட் பாஸ் எதனா போடுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். ஏன்னா டாப் அப்லாம் பண்ணி பழக்கம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் முதல்ல சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம சுற்றி விடுவோம், அது வச்சு 100 டைமண்ட் வரைக்கும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 20, 40, 60 வரைக்கும் வந்துச்சு. சரி, 60 கிடச்சிடறா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தேன். அது வேலையே ஆகலை, என்னால் இவ்வளோ கடுப்பேற்றுறான்னு சொல்லிட்டு ஆகி போச்சு லாஸ்ட் மினிட்டில். நீங்கள் தயவு செஞ்சு சுற்றிடாதீங்க. நீங்கள் யாருன்னா இந்த குளோவால் முதல்லையே கிடச்சிரும் நம்பி சுற்றினீங்கனாலும் வேஸ்ட்டு தான். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் லக் அடிக்குது, மிச்சம் யாருக்கும் லக் இல்லை. ஒரு சில பெரிய பெரிய சேனலில் பார்த்துருப்பீங்க, அவன் பாட்டு 9 டைமண்ட் அதிகமாக இருக்கும், 1000 டைமண்ட் இருக்கும், அவன் சுத்தமாக கிடச்சிரும். நீங்கள் அதே நம்பி பண்ணிங்கன்னா இது பார்த்துங்க, 60 டைமண்டுக்கு ஒருத்தா அந்த இது வரலான்னு சொல்லிட்டுன்ற மாதிரி ஆகி போச்சு. சரி, 80 டைமண்ட்லேயாவது கிடைக்கும்னு பார்த்தாலும் 80 டைமண்டில் ஒரு பொட்டியை தூக்கி வந்து கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். அது 100 டைமண்டில் அந்த ஸ்கர்ஃப் போர்டு கொடுத்துருவான், அட போடாதே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த பார்த்துங்க, 100 டைமண்ட் இப்போ சுட்டு போகிறேன். மொத்தமாக 300 டைமண்ட் இருந்தது, இப்போ 114 டைமண்ட் இருக்குது. அது 100 டைமண்ட் இப்போ கோயிந்தா, அதை பார்த்துங்க. அது தான் இப்போ சுற்றுவேன். நானும் இத்தனைக்கும் அந்த குளோவால் தட்டி கிட்டி நான் ஓப் பண்ணி பார்த்தேன், வேலையே ஆகலை. அதை ஸ்பின் பண்ணி என்னடா இது, ஒன்றுமே கிடைக்கலான்ற மாதிரியாக போச்சு. அட்லீஸ்ட் அந்த பாமோ இல்லை அந்த லூட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது, அதாவது லூட் பாக்ஸ், அதுவாவது எதனா ஒன்றா நம்மளுக்கு வெயிட்டாக கிடச்சிருந்தா கூட ஏதோ சந்தோஷப்பட்டுருப்பேன். அட 300 டைமண்ட் சுற்றுறதுக்கு ஏதோ ஒர்த்தா ஒன்று கிடச்சிக்கிறாங்க, எதுவுமே கிடைக்கல. இந்த காக்கா வந்து கத்துக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, விடுங்க, நீங்கள் யாரும் தயவு செஞ்சு இதை சுற்றிடாதீங்க. இதுக்கு தான் இந்த வீடியோ நான் நல்லா சொல்கிறது வந்தேன். நீங்கள் சுற்றிட்டு அப்புறமா இதே மாதிரி 300 டைமண்ட் போச்சேன்னு சொல்லிட்டு அழுவாமல் வந்துடுங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் இன்னும் நம்ம சேனலில் எதனா சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஏற்றி வீடியோ பாருங்கள். ஓகே காய்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.